ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஆர்எஸ் ஃபேமிலி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வில்லேஜ் ஸ்டைலில் நம்ம வந்து இறைச்சி குழம்பு வைக்கலாம். எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். கொஞ்சம் குழுக்குழுன்னு நம்ம வைக்க போகலாம். எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், கொஞ்சம் அடிகனமான பாத்திரத்தை வச்சுக்கிடுங்க. இனிமேல் இதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து தேங்காய் ஊற்றுறேன். எண்ணெய் தேவைக்கு உங்களுக்கு தேவைக்கு ஊற்றிக்கிடுங்க. எண்ணெய் ஊற்றியாச்சு. இனிமேல் எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். அதுக்கு முந்தி நம்ம இங்கே எண்ணெய்லாம் கரைக்கணும்னு பார்த்துட்டு வந்துடலாம். தக்காளி, ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் இருக்குது, அதை நம்ம சேர்த்துருவோம். அடுத்து மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன், அதையும் எடுத்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். இனிமேல் இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம குழம்புக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். போட்டாச்சு. வெங்காயம் சேர்த்துட்டேன். வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நீங்கள் உங்களுக்கு தேவையானா வல்லாரி போட்டுக்கிடுங்க. நான் சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இனிமேல் நம்ம ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம அந்த ரெண்டு பச்சை மிளகாயையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். இனிமேல் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இதில் ஒரு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இனிமேல் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதையும் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்துடலாம். இனிமே தக்காளியோட பச்சை வாசனை போயிட்டு அரைச்ச அந்த மணம் இப்போ கொஞ்சம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம இனிமே இந்த தூளில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம கலந்து வச்சுக்கலாம். இனிமேல் இதை நம்ம கலந்துக்கிடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கட்டும். இனிமேல் இது கொதிச்சுட்டு நம்ம அதில் தூக்கி இதை ஊற்றிடலாம். இனிமேல் நம்ம இந்த அரைச்ச இதை தூக்கி இந்த கலக்கி வச்சுருந்த பொடி வகைகளை தூக்கி அளத்தையும் இதில் கொட்டி நல்லா கிளறிடுவோம். இது கொஞ்சம் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இது கொஞ்சம் நல்லா கொதிச்சு இதாக இருக்குது. எண்ணெய் கொஞ்சம் தெரிஞ்சு வந்துகிட்டு இருக்கு. அந்த நேரம் நம்ம மல்லித்தழை, புதினா இலை, ரம்ப இலை, இந்த இலைகள் வளர்த்தியுமே நம்ம இதில் சேர்த்துடலாம். இது இல்லைனாலும் பரவாயில்ல. இதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம். இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். இதை ஒரு மூடி வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம இதை திறந்து பார்க்கலாம். பாருங்கள் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு அழகாக வந்துடுச்சு. நல்லா மணமாகவும் இருக்குது. இனிமேல் நம்ம இறைச்சி இருக்குது, இந்த இறைச்சா நம்ம இதுக்குள்ளே போட்டுடலாம்.
இந்த இறைச்சி கறிக்கு தேங்காய் ஒன்றுமே தேவையில்லை. தேவையில்லாமல் நம்ம வைக்கலாம். இது நல்லா கிளறி இருக்கும். இப்போ கொஞ்சம் கொதிச்சு இந்த இறைச்சி போட்டு நல்லா கிளறி வச்சாச்சு. ஏன்னா நம்ம தூளில் உப்புலாம் போட்டிருக்கோம், அதனால் இந்த இறைச்சியில் கொஞ்சம் உப்பு பிடிக்கட்டும். நம்ம இதை கொஞ்சம் மூடி வச்சிடலாம். அதுக்கு பிறகு நம்ம தேவைக்கு கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றிடலாம். தேங்காய் இல்லாமல் வெறும் தண்ணி ஊற்றியும் செய்யலாம். இப்போ குழம்பு பார்ப்போம். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. நம்ம இந்த டைமில் கொஞ்சோண்டு பால் ஊற்றிடலாம். நான் ஒரு அரைக்கப்பு போல் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் நிறைய வேணுன்னா ஊற்றிக்கிடுங்க, இல்லைன்னா இதில் தண்ணி ஊற்றிக்கிடுங்க. தேங்காய் பால் தான் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் கொஞ்சோண்டு பால் ஊற்றி இந்த தண்ணி ஊற்றிடலாம். இனிமேல் இதை இன்னும் கொஞ்சம் நம்ம வேக போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. நம்ம இனிமேல் திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. அது கொதிச்சு அவியச்சிலே நல்ல மணமாக இருக்குது. கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெந்த பிறகு நம்ம பார்க்கலாம். ஒரு அரை மணி நேரம் வேகட்டும். இந்த இறைச்சி கொஞ்சம் நல்லா வெந்தாதான் நல்லாயிருக்கும். அதனால் இது ஒரு அரை மணி நேரம் நல்லா வேகட்டும். மறுபடியும் மூடி வச்சு நல்லா வேக விடுவோம். இறைச்சி மூடி வச்சு அரை மணி நேரம் ஆகுது. வெந்துட்டான்னு பார்த்துடலாம். நல்லா வெந்துடுச்சு. இனிமேல் இந்த தண்ணியுமே கொஞ்சம் திக்காக இருக்கு, போதும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம இனிமேல் இறக்கிடலாம். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.